என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன்? ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கேன். நீ யாரை தூக்கிருக்கேன்னு தெரியுமா? போர்காஸ்ட்ல இருந்து எப்போதும் முன்னெச்சரிக்கை வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த அவங்களே ஏமாந்து அதுக்கு வருத்தம் கூட தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால எதிர்பாராத வகையில திடீர்னு கொட்டு மழை பெய் மழை பெஞ்சிருக்கு. ஆக இந்த மழையை கூட எப்படியா சரிப்படுத்தணும்னு அங்கங்க தேங்கி நிற்கிற தண்ணியெல்லாம் வந்து நான் திருச்சியிலிருந்து வந்த உடனே நேராக வார் ரூம் கார்பரேஷனில் போட்டிருக்கிறாங்க, மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கில். அங்கே போயிட்டு அவங்களோட கலந்து பேசி என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு, பாதிக்கப்பட்ட இடங்களில் தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல அங்கங்கே மோட்ரு பம்ப் செட் வச்சு அங்கே தண்ணியை புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. நிச்சயமா இன்னைக்குள்ள எல்லாமே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். சார், இந்த சடன் ரெயின்ஸ் அப்படின்னும் போது அந்த ஃபோர்காஸ்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது மாத்துறோம், மத்திய அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? ரீஜனல் அது அவங்க செய்ய வேண்டிய வேலை. இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக அதை நான் உங்கள்கிட்ட நினைவுபடுத்துவேன். மீண்டும் மீண்டும் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துலயே தேங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கு, திட்டமிடாது. அதாவது 10 வருஷமா குட்டிச்சோர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நான் அதெல்லாம் விமர்சனம் பண்ணதுக்கு தயாரா இல்லை. இப்போ இதை சால்வ் பண்ணணும். அடுத்த மழை சீசன் வர்றதுக்குள்ள இதை நாங்கள் வந்து நிச்சயமாக சால்வ் பண்ணணும் நம்பிக்கை இருக்குது. அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு.